மன்னா, மன்னா. என்ன? இங்கே தங்களின் உடல் மூடப்பட்டிருக்கிறது, இங்கே அவரின் தலை மூடப்பட்டிருக்கிறது. எதற்காக? இங்கே என்ன நடக்கிறது? அந்த உடல் இந்த தலையோடு இணையப் போகிறது. அந்த உடல் இந்த தலை. அப்படின்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. கொலை எப்படி மன்னா கலையாகும்? நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கொரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். இல்லை மன்னா, இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும்? அதோ அப்படி சாத்தியமாகும். ஆகா ஆகா, தாங்கள் புஜபல பராக்கிரமசாலி போலவே தோற்றமளிக்கிறீர்களே. மன்னா, என்ன எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? அப்படி கேளும் அமைச்சர். நான் ஒரு மாவீர சக்கரவர்த்தி என்பது ஒரு புறம் இருக்கட்டும், இருந்தாலும் என் உருவத்தை ஓவியமாக வரைந்து வைத்தால் சற்று டொங்கட் போல் இருக்கும். இந்த 23 புலிகேசி மன்னன் என்பவன் விண்ணுலகமே வியந்து போற்றும் அளவுக்கு கட்டுக்கடங்காத ஒரு காட்டெருமையாகவும் மாகாளி சூரனாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். இவனை சரித்திரத்தில் எப்படி இடம்பெற செய்வதென்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கன நேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜதன், இனி எதிர்கால சந்ததிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கழிந்து விடுவார்கள். 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது? வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. ஆமா மன்னா, ஆமா மன்னா. மன்னர் மன்னா வல்லவராயன் வருகிறார். என் கலைதாகத்தை கலைப்பதற்கென்றே வந்து துளைகிறார்கள். நீ என்ன செய்கிறாய்? மன்னரை நீங்கள் இப்போது பார்க்க முடியாதாம். நேரம் இருந்தால் அடுத்த மாதம் தங்களை சந்திக்கிறாராம் என்று சொல்லி அனுப்பிவிடு. சரிதானே மன்னர் மன்னா? என்ன, வல்லவராயன் நம்மீது படையெடுத்து வருகிறார். தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை? பின்ன என்ன மன்னா, நாம் ஆங்கிலேயருக்கு வரி கொடுத்து ஆதரவா இருப்பதை வேண்டாம் என்று வல்லவராயன் 2 முறை ஓலை அனுப்பினான். வந்த புறாவை தங்கள் வருத்தா தின்பது. இப்போது கோபம் கொண்ட தடியன் படையெடுத்து வாசலில் வந்து நிற்கிறான். இன்னும் என்னென்ன செய்வானோ? ஒரு சிறிய புறாவுக்கு போறா பெரிய அக்க போறாக அல்லவா இருக்கின்றது. அவசரப்பட்டு விட்டானே, யாரிடம் போய் யார் போகுது? சொல்ல வேண்டியதான இங்கு பாதை இல்லை என்று நான் எங்கு போனாலும் பொத்து கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? லகட பாண்டியரா? அந்த பக்கம் பாதாள கிணறு. முடியல முடியல, இது வந்த பாதை. ஐயோ ஐயோ, ஒரு புறாவை தின்றுவிட்டு நான் படும் பாடு. என்ன வீரர்கள் மத்தியில் உங்கள் பலவீனத்தை காட்ட வேண்டாம், பிறகு படை படுத்துவிடும். அவ்வளவுதானே.